வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் அப்பா சமுத்திரக்கனி, தம்பி ராமையா, நமோ நாராயணன், விக்னேஷ், ராகவ், நசாத், கே பிரியா, யுவலக்ஷ்மி, வினோதினி மற்றும் சிறப்பு தோற்றத்தில் இயக்குனர் சசிகுமாரும் இதில் நடிச்சிருக்காரு. ரிச்சர்ட் எம் நாதன் ஒளிப்பதிவில், இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் இந்த படத்தை தயாரித்து இயக்கவும் செஞ்சிருக்காரு சமுத்திரக்கனி. இந்த படத்தோடைய கதை, முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிற சமுத்திரக்கனி, அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்களான தம்பி ராமையா மற்றும் நமோ நாராயணன், இந்த மூணு பேருக்குமே ஒரே மாதத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்குது. சமுத்திரக்கனி தன்னுடைய மகனை அரசு பள்ளியில் சேர்க்கறதுனால அவருடைய மனைவி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஆனால் தம்பி ராமையா, நமோ நாராயணன் இந்த ரெண்டு பேருமே அவங்க பிள்ளைங்களை பணம் பிடுங்கும் பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு முடித்த இந்த மூணு மாணவர்களில் தம்பி ராமையா தன்னுடைய மகன் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கி ஃபாரினில் போய் படித்து பெரிய வேலைக்கு போகணுங்கிற ஆசையில் மாணவர்களுக்கு அதிக கொடுமைகள் செய்யும் தனியார் பள்ளியில் சேர்த்து ஹாஸ்டல்லையும் தங்க வைக்கிறாரு. ஹாஸ்டலில் நடக்கிற கொடுமைகளில் தம்பி ராமையோட மகன் இறக்குறாரு. இதன் பிறகு பெற்றோர்களெல்லாம் சேர்ந்து எடுக்கும் முடிவு என்னங்கிறது தான் இந்த படத்துடைய மீது கதை. சமுத்திரக்கனி எல்லாவற்றையும் நேர்மையாக அன்போடு அணுகுபவர். கணவர் சரியில்லை என்று சமுத்திரக்கனியின் மனைவி அவர் அப்பாவிடம் சொல்லும் வேளையில், அவரோடு வாழ முடியலனா நீ வாழவே தகுதி இல்லை என்று சமுத்திரக்கனியின் மாமனார் அவரை பற்றி சொல்லும் ஒரு காட்சியே சமுத்திரக்கனியின் முழு கதாபாத்திரத்தையும் மொத்த படத்தில் பிரதிபலிக்குது. நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துடலாம் என்று குகைக்குள் வாழ்வது போல் வாழும் நமோ நாராயணனுக்கு அவருடைய மகன் கவிஞனாக வந்து உலகை புரிய வைப்பது அருமை. தம்பி ராமையா தனக்குள்ள அதிகாரத்தை தன்னை சார்ந்துள்ளவர்கள் எல்லோர் மீதும் செலுத்தி தற்பெருமை அடையும் கதாபாத்திரம். குறிப்பாக மகனை படிக்க சொல்லி மனைவியை மிரட்டும் பல காட்சிகளில் ஆவேசமாக நடிச்சிருக்காரு. ரிச்சர்ட் எம் நாதன், யதார்த்தம் மீறாத ஒளிப்பதிவு. இசைஞானி இளையராஜா அவர்களின் பின்னணி இசை படத்திற்கு பலம் கூட்டியிருக்கிறது. படத்தின் வெற்றியையும் அதுவே உறுதி செய்திருக்கிறது. இயக்குனர் சமுத்திரக்கனி. மூன்று விதமான குணாதிசயங்கள் கொண்ட அப்பாக்கள் தான் மொத்த அப்பாக்களின் பிரதிபலிப்பு என உணர்த்தும்படி பல காட்சிகளை அமைத்திருப்பது வெற்றி முத்திரை. மாநிலத்தில் முதல் மதிப்பெண் வாங்கும் பள்ளியின் தாளாளர் என ஒருவரை காட்டும் பொழுதே தமிழ்நாட்டில் சில தனியார் பள்ளிகளில் நடக்கும் கேவலங்களை உணர முடியுது. பல காட்சிகளில் இயக்குனர் தன் கோபத்தை வெளிக்காட்டியிருப்பது சில தனியார் பள்ளிகளும் சில அப்பாக்களும் திருந்த வாய்ப்பாக அமையும். மொத்தத்தில் அப்பா 1000 யானைகளின் பலம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.